Hi friends, இன்னைக்கு உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங் மட்டுமே எப்படி கட் பண்ணிறதுன்னு எடுத்து வந்திருக்கேன் நானு. சோ இதல பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ்ல இருந்து ফুল ஹேண்ட் ஸ்லீவ் வரைக்கும் எப்படி நீங்க கட் பண்ணலாம்னு உங்களுக்கு 1 பை 1 நான் காட்டுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஹேண்ட் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணிறதுன்னு பார்க்கலாம். இதல பாத்தீங்கன்னா 3 இன்ச் 4 இன்ச் இது ரெண்டுக்குமே சேம் இதே பேட்டர்ன் தான் வரும். சோ அது எப்படி கட் பண்ணிறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கீழ பாட்டம்ல மடிப்புக்காக 1 இன்ச் எடுப்போம் பாருங்க. அந்த 1 இன்ச் மார்க் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னோட ஸ்லீவ் லெந்த் 4 இன்ச் ஓகேங்களா சோ உங்களோட ஸ்லீவ் லெந்த் 3 4 என்ன வருதோ அதுல 1/2 இன்ச் நீங்க கூட்டிக்கணும் சரிங்களா இப்போ இங்க பாத்தீங்கன்னா கீழ இங்க பாட்டம்ல இருந்து இந்த இடத்துல நான் 4 இன்ச் எடுத்து 4.5 ல மார்க்கிங் கொடுக்கிறேன் ஓகேங்களா சோ 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு போகும் அடுத்தது பைசெப் லைன் சரிங்களா சோ பைசெப் லைன் எப்பவே பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்து இங்க இருந்து எடுப்போம் ஓகேங்களா சோ 3 3.5 என்ன வேணுமோ அதை எடுப்போம் அப்படினு பாக்கும்போது இங்க பாருங்க Bottom line வந்து நமக்கு பக்கத்திலே கிடைக்குது சரிங்களா சோ இந்த மாதிரி நம்ம எடுக்க கூடாது ஷார்ட் ஸ்லீவ்ல கீழ இருந்து நீங்க எடுக்கணும் பாட்டம்ல இருந்து சரிங்களா சோ இந்த பக்கத்துல இருந்து 1.5 இன்ச் கிட்ட நீங்க மார்க் பண்ணிக்கங்க ஓகேங்களா அடுத்து ஆர்ம் ஹோல் பாருங்க ஆர்ம் ஹோல் எப்படி எடுப்போம்னா இப்ப சப்போஸ் உங்களோட ஆர்ம் ஹோல் என்ன வருதோ 16 அதோட பாதி நீங்க அப்படியே எடுப்பீங்க சரிங்களா சோ 8 வருது 8 கூட 1/2 இன்ச் நீங்க கூட்டிக்கணும் சரிங்களா சோ ஏனா இந்த ஷார்ட் ஹேண்ட் ஸ்லீவ் னு சொல்லும்போது ஆர்ம் ஹோல் கிட்ட நமக்கு கொஞ்சம் டைட்டா உட்காரும் சோ 1/2 இன்ச் எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீனஸ்க்கு நீங்க கொடுக்கறோம் சரிங்களா சோ கம்பல்சரி 8 நிறுத்து 8 1/2 இன்ச் ஆட் பண்ணி 8 ல மார்க்கிங் கொடுக்கறேன் நானு அது கூட 1 இன்ச் நம்ம আফட்டர் ஸ்டிச்சிங் விடுவோம்ல சோ அந்த 1 இன்ச்சோ மார்க்கிங் கொடுத்துறேன் ஓகேங்களா அதே போல இந்த கை சுற்றலுவாண்ட இருக்கு பாருங்க பாட்டம் லைன் அந்த இடத்துலயும் இப்ப सपोज என்னோட கை சுட்டலவு 6 இன்ச் னு வெச்சுக்கங்க அதுலயே நீங்க 1/2 இன்ச் डेफिनेटா ஃப்ரீனஸ்க்கு கொடுக்கறோம் சரிங்களா ஏனா இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்கோட உட்கார ஆர்ம் ஹோல் கொஞ்சம் ஃப்ரீனஸ்க்கு डेफिनेटா கொடுக்கறதா இருக்கும் ஓகேங்களா சோ ரெண்டு இடத்துல 1/2 இன்ச் நம்ம லூஸ் கொடுப்போம் ஓகேங்களா அடுத்து ஆர்ம் ஹோல் பாருங்க இந்த இடத்துல கம்பல்சரி ஒரு 3 இன்ச்ல இருந்து 3.5 இன்ச் நீங்க கேப் விடணும் ஓகேங்களா சோ இது எதை பேஸ் பண்ணி கொடுப்போம் அப்படினு பாத்தீங்கனா இந்த பைசெப் லைன் இருக்கு பாருங்க இந்த இடத்துல சோ இது எவ்வளவு வருதோ அட்லீஸ்ட் அதோட பாதியாவது உங்களோட ஆர்ம் ஹோல் ஷேப் பாதி இருக்கணும் இந்த இடத்துல ஓகேங்களா சோ இந்த இடத்துல 7 இன்ச் னு வரும்போது நான் 3.5 இன்ச் மார்க்கிங் கொடுத்துறேன் அதுக்கு பிறகு இந்த பைசெப் லைன் கூட நம்ம அந்த மார்க் கொடுத்துறோம் ஸ்லாண்டிங் லைன் சோ இதுதான் வந்து கரெகட்டான ஆர்ம் ஹோல் ஷேப் ஓகேங்களா சோ நிறைய பேர் உள்ள இருந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி ஓகேங்களா அப்படி வர கூடாது சைடுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ல இருந்து 3.5 இன்ச் பாத்துக்கங்க அதுக்கு மேல் பட்டு தான் இந்த கர்வ் ஷேப்பை நீங்க கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் எப்படி வரையிறதுன்னு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு 1/2 இன்ச் ஓகேங்களா சோ 1/2 இன்ச் கிட்ட இந்த கேப் உள்ள வரணும் சோ ரொம்ப மேல் நோக்கி போக கூடாது ஸ்லாண்டிங்கா கீழ மட்டும் தான் இந்த கர்வ் ஷேப் வரும் ஓகேங்களா சோ இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க இந்த லுக் இருக்கணும் ஓகேங்களா சோ கீழ மட்டும் தான் அந்த ட்ரிம் பண்ணி கட் பண்ணுவீங்க நீங்க ஓகேங்களா சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்ல இருந்து 2 இன்ச் கேப் விட்டுட்டு தான் இந்த கர்வ் ஷேப்பை நீங்க கொடுக்கணும் அதே போல இந்த இடத்துல பைசெப் 1/2 இன்ச் இருக்கணும் சோ இந்த கர்வ் ஷேப்போ சரி பைசெப் இது ரெண்டுமே ஷார்ட் ஸ்லீவ்ல ரொம்ப முக்கியமா நீங்க பாத்துக்க வேண்டியது சோ அடுத்து 5 இன்ச்ல இருந்து 6 இன்ச் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா சோ அதே சேம் 1 இன்ச் பாட்டம்ல கொடுக்கற அந்த மார்க்கிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துறேன் நான் அடுத்தது இதில் ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் 5 இன்ச் எடுக்கிறீங்க அப்படின் போது 5.5 இன்ச் மார்க் பண்ணுவீங்க 6 இன்ச்சுன்னு சொன்னால் 6.5 ஓகேங்களா ஸோ இந்த 1/2 இன்ச் எதுக்காக ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம இங்கேருந்து எடுக்கக்கூடாது இந்த இடத்துலேருந்து எடுப்போம் பைசெப் லைனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இப்போ மார்க் பண்ணுவோம் நம்ம ஓகேங்களா ஸோ இந்த பைசெப் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ உங்கள் ஆம் ஹோல் என்ன வருதோ அது நீங்கள் வந்து அஞ்சாலே டிவைட் பண்ணும் போது அதுதான் உங்களோட பைசப் லைன் கிடைக்கும் சரிங்களா. ஸோ சப்போஸ் 15 உங்கள் ஆம் ஹோல்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாலே டிவைட் பண்ணிங்கன்னா 3 இன்ச். ஸோ அதுதான் உங்களோட பைசப் லைன் ஓகேங்களா. ஸோ இந்த லைன் மார்க்கிங் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே 3 இன்ச்லேருந்து 3.5 இன்ச் விடுவீங்க ஓகேங்களா. ஸோ அதே போல் ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா 16 1/2 8 எடுத்தோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே 8 இன்ச் மார்க் கொடுப்பீங்க. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் விடுற 1 இன்ச் ஓகேங்களா. ஸோ அதே போல் இங்கே வந்து நம்மளோட கை சுற்றளவு வந்து 6 இன்ச் வந்தது பாருங்கள். அந்த 6 இன்ச் கூட ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஃப்ரீனஸ்க்கு ஈஸு ஓகேங்களா. ஸோ 6 1/2 அந்த மாதிரி கொடுப்பீங்க ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் ஸ்டிச்சிங் விடுறது 1 இன்ச். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த பாட்டம் என்ன வருதோ இங்கேருந்து 1 இன்ச் அதிகப்படுத்தி வச்சாலே உங்களோட ஆம் ஹோல் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து 5 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு ஸ்லீவ் லென்த்துக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா பொருந்தும். ஸோ ஆம் ஹோல் தெரியாதவங்க இந்த மாதிரி வைக்கலாம். என்ன உங்கள் கை சுற்றளவு வருதோ பாட்டமு அதுலேருந்து 1 இன்ச்சு நீங்கள் உங்களோட பைசப் லைனு அதிகப்படுத்தி வைங்க, உங்கள் ஆம் ஹோல் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து கையில் வந்து இந்த கர்வ் ஷேப் கொடுக்க வராது ஓகேங்களா பிகினஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலன்னா இந்தமாரி ஃப்ரெஞ்சு கர்வ் யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ இதை ஃப்ரெஞ்ச் கர்வ் சொல்லுவோம், ஆம் ஹோலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே அந்த கர்வ் ஷேப் கொடுக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இது அதே போல் லைட்டாக கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேல் நோக்கி லைட்டாக ட்ரிம் பண்ணி வரணும் ஓகேங்களா. ரொம்ப மேலே போகக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த கேப் பாருங்கள் 1/2 இன்ச்சு உள்ளே இருக்கணும் ஓகேங்களா. அதே போல் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு கேப்பு கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஷேப் உங்களுக்கு பார்த்தாலே புரியும், இங்கேருந்து பாருங்கள் மேலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, கீழேருந்து தான் இந்த கர்வ் ஷேப் கொடுத்துருக்கேன். அடுத்தது 3/4 ஸ்லீவ்னு சொல்கிறோம் பாருங்கள், அதாவது முட்டி கீழ் பக்கமாக வர்றது ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து 3/4 ஸ்லீவ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 13, 14, 15 இன்ச்சு எந்த சைஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ சேம் அதே மாதிரி 1 இன்ச்சு பாட்டம் கீழே மடிப்புக்காக நம்ம விட்டுட்டு ஒரு லைன் மார்க்கிங் கொடுத்துட்றோம் ஃபஸ்ட்டு. இங்கே உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ 13, 14, 15 இன்ச்சு எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து 1/2 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஸ்டிச்சிங்காக சரிங்களா. ஸோ எவ்வளோ லென்த்து வேணுமோ அதில் 1/2 இன்ச்சு கூட்டி நீங்கள் மார்க்கிங் கொடுத்துருங்க. அடுத்தது பைசப் லைன் பாருங்கள், இங்கே வந்து 3.5 இன்ச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ நான் 3.5 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணி 3 1/4 எடுத்துக்கிறேன் நான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த ஷேப் உள்ள கர்வ் கொடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சுருக்கம் வராது சரிங்களா. ஸோ அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்துக்கிறது. இங்கே அதே ஆம் ஹோல் 8 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துருவீங்க ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு கிட்டே இருக்கும் 3/4 ஸ்லீவ் எப்பவுமே, அது மார்க்கிங் கொடுத்துருங்க. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் விடுற மார்க்கிங்கும் நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் இந்த இடத்துல கம்பல்சரி ஒரு 3.5 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த ஷேப் கொடுப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து முக்கியமானது என்னென்னா பைசப் வந்து நான் 3.5 3 1/4 எடுத்திருக்கேன். அந்த லென்த்து ஸ்லீவோட லென்த்து அதிகம் ஆக ஆக அந்த கர்வ் ஷேப்பும் நல்லா பைசப் லைன் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும்போது அந்த கர்வ் ஷேப் உள்ளே போகும்போது ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அதிகம் சுருக்காட்டம் தெரியாது சரிங்களா. ஸோ அந்த சுருக்கத்தை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த பைசப்பை அதிகப்படுத்துறது. அதே போல் ஃப்ரண்ட்டில் ஆம் ஹோலோட ஷேப் பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு, மேலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 1.5 இன்ச்சு கேப் இருக்கணும், அதுக்கு மேல்பட்டு தான் இந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு கிட்டே கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 1/2 1/2 இன்ச்சு கிட்டே கம்பல்சரி நீங்கள் அந்த மேலே டாப்பில் இந்த இடத்துல விட்டுறணும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து கவனத்தில் பார்த்துக்குங்க, அதுக்கு மேல்பட்டு தான் இந்த ஃப்ரண்ட்டில் ஆம் ஹோலோட கர்வ் ஷேப்பே வரணும் ஓகேங்களா. அடுத்தது ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் ஹேண்ட் என்ன வருதோ, சப்போஸ் உங்களோடது இப்போ 20 வருதுன்னு வச்சுக்கோங்க.
So, keela vandu first bottom line marking kuduthirenga. Okay, la? So, andha edathile inga irundhu vechittu 20 la irundhu 1.5 inch neenga compulsory add panikinga. Seringla? Idhu edhukaga kootikkanum nu solradhana உங்களோட கை முட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்ட் பண்ணி நீங்கள் எடுக்க மாட்டீங்க சரிங்களா. ஸோ கம்பல்சரி ஸ்ட்ரெயிட்டாக தான் நீங்கள் ஸ்லீவ் லென்த் எடுத்திருப்பீங்க. ஏன்னா அந்த இடத்துல மடிப்பு கை நம்ம ஃபோல்டிங் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா துணி இழுக்கும் சரி. அதுக்கு மேல்பட்டு இங்கே பாருங்கள் பைசப்பில் 4 இன்ச்சில் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இது ஸ்டாண்டர்டு கம்பல்சரி ஒரு 4 இன்ச்சில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் நல்ல அழகாக கர்வ் ஷேப் நிற்கும் ஓகேங்களா. ஸோ ஆர்ம் ஹோல் 8 இன்ச்சு மார்க்கிங் கொடுத்துட்றோம், 1 இன்ச் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட்னாலே 4 இன்ச்சிலேருந்து 4.5 கிட்ட தான் இருக்கும் எல்லாருக்குமே ஓகேங்களா. ஆம்ஹோல் அதே போல் 3.5 கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே போல் கொடுத்துட்றோம். பைசப் லைன்லேருந்து ஜாயின் பண்ணி ஆம் ஹோல் ஷேப் கர்வ் கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா அதே போல் கீழேருந்து ஒரு 1/2 இன்ச் மாதிரி ஷேப் உள்ளே கொடுப்போம் கர்வ் சரிங்களா. ஒரு 1/2 இன்ச்சில் அந்த கர்வ் ஷேப் உள்ளே வரும். அதே போல் ரொம்ப மேல் நோக்கி போகக்கூடாது, அட்லீஸ்ட் 1 இன்ச்சு கேப் இருக்கணும் சரிங்களா மேலேருந்து. அதுக்கு மேல்பட்டு தான் இந்த கர்வ் ஷேப்பை கீழே இறங்கணும். மேலே பாருங்கள் 1 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன் ஓகேங்களா. அதுக்கு மேல்பட்டு தான் இந்த கர்வ் வரையணும். ஓகேங்களா. ஸோ அதே போல் இப்போ இதில் ஃபுல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இன்ச்சு கேப் கம்பல்சரி விட்டு தான் நீங்கள் கர்வ் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதே போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 1/2 இன்ச்சு கேப் இருக்கணும் ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு சில பேர் வந்து கர்வ் ஷேப் கொடுக்கணும்னு பார்ப்பீங்க, ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஒரு லைட் கர்வ் ஷேப் தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப பெண்டிங் கொடுத்துடாதீங்க பிகினர்ஸுங்க. ஒரு தடவை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் திரும்பவும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணுத்த முடியாது சரிங்களா. ஸோ எப்பவுமே லைட்டாக கர்வ் ஷேப் கொடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அதே போல் பைசப்பு 4 இன்ச்சு எடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபுல் ஹேண்ட்னாலே எப்பவுமே 4 இன்ச்சு எடுங்க, உங்களோட பைசப் லைன் ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது 3/4 ஸ்லீவு. 3/4 ஸ்லீவ்னாலே நம்ம 13, 14, 15 இன்ச்சு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதுதான் 3/4 ஸ்லீவு. இதில் வந்து நான் 3.75 பைசப் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா 3.5 எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லீவ், 5 இன்ச்சு 6 இன்ச்சுன்னு எடுப்போம் ஓகேங்களா. ஸோ 5 இன்ச்சு 6 இன்ச்சுன்னு இது எடுத்திருக்கேன், நீங்கள் 7-8 இதே நீங்கள் பைசப் லைன் எடுக்கலாம் சரிங்களா. இது வந்து ஷார்ட் ஹேண்டு. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம்லேருந்து தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பைசப் லைன் எடுப்பீங்க 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி, அதுக்கு மேல்பட்டு தான் நாம் ஹோல் வரைஞ்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது 3 இன்ச்சு 4 இன்ச்சு ரெண்டுக்குமே சேம் பேட்டர்ன் பொருந்தும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ நம்மளோட வித்து வந்து ஷார்ட்டாக இருக்கோ இந்த பைசப் லைனு அதிக ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த பைசப் லைனு நம்மளுக்கு அதிக ஆக ஆக ஓகேங்களா, இங்கே 3.5 இன்ச்சு எடுத்து பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது மேல் நோக்கி வருது பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அது அதிகமாக ஆக ஆக என்ன ஆகும்னா உங்களோட இந்த பைசப் லைனும் மேல் நோக்கி லைட்டாக மேலே வேலை வருது ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களோட வித்தியாசம் ஓகேங்களா. ஸ்லீவ் லென்த்து அதிக ஆக ஆக உங்களோட பைசப் லைனும் மாறும் ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஷார்ட் ஹேண்டு இது மீடியம்மு ஓகேங்களா. ஸோ இது 3/4 அடுத்தது இது ஃபுல் ஹேண்ட் ஓகேங்களா. ஸோ இது மூணுத்துலேயும் பார்த்துருப்பீங்க, இது ஒரு 2 இன்ச்சு கிட்ட எடுத்துக்கோன்னா இது 1.5 இன்ச்சு ஓகேங்களா. ஸோ இங்கே 1.5 இன்ச்சிலேருந்து 1.25 இங்கே 1 இன்ச்சு. ஸோ அது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் உங்களுக்கு ஷேப் வந்து கட் பண்ணுறதுல டிஃப்ரென்சஸ் வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், உங்களோட ஆர்ம் ஹோல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அடுத்தது ஷார்ட் ஹேண்ட் ஸ்லீவோடு எடுத்துகிட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட மேலும் வீடியோக்களை பார்க்க வரதுக்கு பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.